சிறிது போல சமீபஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னங்க சொல்ல வரீங்க, நம்ம பாக்கியராஜால பள்ளி படிப்பை இழந்தாங்களா இந்த நடிகை? அட இது ஆச்சரியமா இருக்குங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படித்தானே கேட்க போறீங்க? அட வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம நடிகை பானுப்பிரியா இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய உண்மையான பேர் வந்து மங்கா பானுவாங்க. இவங்க வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கும்போது நம்ம பாக்கியராஜ் இருக்காங்க பாருங்க டைரக்டர், அவங்க போய் பானுப்பிரியாவை ஸ்கூல்ல போய் பார்த்துருக்குறாங்க. அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸை எங்கேயோ பார்த்து பிடிச்சு போன பாக்கியராஜ் அவங்க யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்க்குற போது அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் போய் பார்த்த பாக்கியராஜ் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஷூட்டிங்கான ட்ரையல் இருக்குது, நீங்கள் வந்து ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ அதுக்குள்ளே நம்ம பானுப்பிரியா என்ன பண்ணிட்டாங்க, சின்ன வயசு பார்த்தீங்களா அந்த ஆர்வத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் நான் சினிமா நடிக்க போகிறேன் சினிமா நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி உள்ள நேரத்தில் அங்கே போய் அந்த பர்ஃபார்மன்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுவான்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஃபோட்டோஷூட்டோடய திருப்பி அனுப்பிட்டாங்களாம். அதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோமே, இனிமேல் நம்ம ஸ்கூலுக்கு போனால் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க படிச்சுக்கிட்டு இருந்த படிப்பு பாதியில் நிறுத்திட்டு அந்த பள்ளியை விட்டே வெளியேறிட்டாங்களா நம்ம பானுப்பிரியா. ஐயோ என்னாச்சு இப்படி நினைச்சிட்டு நடந்து போச்சு அப்படின்னு சோர்வடையாம தன்னுடைய திறமையால திரும்பவும் அந்த சினிமா துறையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதிங்கிற படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடையும், மகாராசனுங்கிற படத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூட, இப்படி ஏராளமான முன்னணி நடிகர்கள் கூட தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காமிச்சு இன்றைக்கி பலரும் மனதில் நினைவில் கொள்கிற ஒரு நடிகையாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்க தாங்க மங்கா பானுங்கிற பானுப்பிரியா. ஒரு பேர் ராசி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேரோட பிரியா அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சகோதரி சாந்தி பிரியா, அவங்களோட உண்மையான பேர் நிஷாந்திங்க, அவங்களும் சென்டிமெண்ட்டுக்காக தம் பேரில் பிரியாவை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன சென்டிமெண்ட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அது ஏன் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.